11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி அளவிலேயே வினாக்கள் தயாரிக்கப்பட்டு திருப்புதல் தேர்வுகளை நடத்த பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. முன்னதாக முதல் இரண்டு திருப்புதல் தேர்வு சமயங்களில் வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியாகி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியது. இதனால் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளி அளவிலேயே வினாத்தாள் தயாரிக்கப்பட்டு திருப்புதல் தேர்வினை நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு 30 முதல் 35% பாடப்பகுதிகள் குறைக்கப்பட்டுள்ளதாகவும், இருக்கக்கூடிய பாடப்பகுதிகளில் இருந்து பொது தேர்வுகளில் கேள்விகள் இடம்பெறும் என்றும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படியே பொது தேர்வு நடத்தப்படும் என்று தமிழ்நாடு தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையிலேயே வினாத்தாள்கள் தயாரிக்கப்படும் என்றும் தேர்வுத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். ராமகிருஷ்ணன், தமிழ்நாடு தேர்வுத்துறை அறிவிப்பு தொடர்பான விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. நடப்பு கல்வியாண்டில் காரணமாக பள்ளிகள் பெரும்பாலாக்கள் மூடப்பட்டிருந்தன. குறிப்பாக கடந்த ஜனவரி முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு நேரடி வகுப்பு நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் நடப்பு கல்வியாண்டை பொறுத்தவரையில் மாணவர்களுக்கு பள்ளிகள் மூடப்பட்ட நாட்களை கணக்கில் கொண்டு பாடத்திட்டமானது குறைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக 25% முதல் 40% வரை பாடத்திட்டமானது ஒவ்வொரு வகுப்புக்கும் குறைக்கப்பட்டிருந்தது. அடிப்படையில் பொது தேர்வு நடைபெறுமா என்று கேள்வி இருந்தது. இதற்கு நேற்றைய தினம் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் புயாமலி, குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின்படியே பொது தேர்வானது நடத்தப்படும் என்றும், இதுவரை நடத்தப்பட்ட பாடங்கள் இருந்தால் வினாக்கள் கேட்கப்படும் என்றும், நடத்தப்படாத பாடங்கள் இருந்து வினாக்கள் கேட்கப்படாது என்றும் கூறியிருந்தார். இது பல்வேறு புறத்தாவது ஏற்பட்டது. குறிப்பாக இதுவரை நடத்தப்பட்ட பாடங்கள் இருந்து வினாக்கள் கேட்கப்பட்டால் அப்ப இனிமேல் பாடம் நடத்த தேவையில்லை என்ற ஒரு குழப்பம் ஆசிரியர்கள் மத்தியில் இருந்தது. இதற்கு தற்போது தேர்வுத்துறையானது ஏற்கனவே குறைக்கப்பட்டே பொதுத் தேர்வு நடைபெறும் என்றும், 10, 11 மற்றும் 12 தயார் செய்யப்படக்கூடிய வினாத்தாள்களும் குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்திலேயே தயாரிக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறது. குறைக்கப்பட்ட பாடத்திட்டத்தை அடிப்படையாக கொண்டு இதுவரை நடத்தாத பாடங்களை விரைந்து நடத்தி முடிக்குமாறு பள்ளிகளுக்கு தேர்வு செய்யப்படுகிறது. தமிழ்நாடு தேர்வுத்துறை அறிவிப்பு தொடர்பான விவரங்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாள் வைத்திருக்கும் மையங்களில் கேமரா பொருத்த வேண்டும் என தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை சமீபத்தில் வெளியிடப்பட்டது. 12 வகுப்புக்கு May 5 முதல் 28 வரை பொதுத் தேர்வு நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 11 வகுப்புக்கு May 9 முதல் 31 வரையும், 10 வகுப்புக்கு May 6 முதல் 30 வரையும் தேர்வுகள் நடைபெறுகின்றன. அத்துடன் 10 வகுப்புக்கு June 17 தேர்வு முடிவுகள் வெளியாகும். 12 வகுப்புக்கு தேர்வு முடிவுகள் June 23 11 வகுப்புக்கு தேர்வு முடிவுகள் July 7 வெளியாகிறது. இதனிடையே குறைக்கப்பட்ட பாடத்திட்டங்களின்படியே பொதுத் தேர்வு நடைபெறும் என்று தேர்வுத்துறை அறிவித்துள்ளது. 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான குறைக்கப்பட்ட பாடத்திட்டனை அனைத்து பள்ளிகளிலும் வழங்கி பாடங்களை விரைந்து முடிக்க அனைத்து பள்ளி தலைமையாசிரியர்களுக்கும் உரிய அறிவுரைகள் வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு வினாத்தாள் வைத்திருக்கும் மையங்களில் கேமரா பொருத்த வேண்டும் என பொதுத் தேர்வு பணியில் ஈடுபடுவோருக்கான வழிகாட்டுதல்களை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. அத்துடன் CCTV கேமரா செயல்படுவதன் காவலரும் மையத்தில் பணியில் இருக்க வேண்டும், வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களில் 2 பூட்டு கொண்டு பூட்டி இருக்க வேண்டும் என்றும், பொதுத் தேர்வு மையங்களுக்கு அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியரை கண்காணிப்பாளராக வைத்திருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுத் தேர்வு பணியில் அரசு பள்ளி ஆசிரியர்களே தேர்வு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வுகளுக்கான வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களில் CCTV கேமரா பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என்று பொதுத் தேர்வு பணியில் ஈடுபடுவோருக்கான வழிகாட்டுதல்களை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. அரசு தேர்வுத்துறை இயக்குநர் சேது ராமவர்மா அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில், வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களில் CCTV கேமரா பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும், காவலர் பணியில் இருக்க வேண்டும் என்றும், இரட்டை போட்டுக் கொண்டு வினாத்தாள் கட்டுகள் இருக்கும் அறை பூட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விதிகள்
தேர்வுகளுக்கு புறம்பாக தேர்வுத்துறை அதிகாரிகளை நியமிக்க கூடாது என்றும், பொது தேர்வு மையங்களுக்கு அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை முதன்மை கண்காணிப்பாளராக நியமனம் செய்யக்கூடாது எனவும் கூறப்பட்டுள்ளது. தேர்வு அறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அன்றைய தேர்வு பாடத்திற்கான ஆசிரியராக இருக்கக்கூடாது என்றும், அரசு பள்ளி ஆசிரியர்களையே தேர்வு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தேவைப்படும் பட்சத்தில் மட்டுமே அரசு உதவி பெறும் பள்ளிகளின் ஆசிரியர்களை நியமிக்கலாம் என்றும் தேர்வுத்துறை தெரிவித்துள்ளது. இரவு 9:30 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொது தேர்வுகளுக்கான வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களில் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்க தேர்வுகள் துறை உத்தரவிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்குகிறார். ரமேஷ், வேறு என்னென்ன விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உத்தரவில்? அரசு தேர்வுகள் துறை இயக்குனர் சேது ராமவர்மா அனுப்பியிருக்கக்கூடிய அந்த சுற்றறிக்கையில இந்த 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு பணியில் ஈடுபடுவதற்கான வழிகாட்டுதலை வெளியிட்டிருக்காரு. வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களில் கேமரா பொருத்தப்பட்டு அது செயல்பாட்டில் இருக்க வேண்டும், காவலர் பணியில் இருக்க வேண்டும், இரட்டை பூட்டு கொண்டு வினாத்தாள்கள் கட்டுக்கள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காரு. விதிகளுக்கு புறம்பாக தேர்வு பணி அலுவலர்களை நியமிக்க கூடாது, பொதுத் தேர்வு மையங்களுக்கு அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை முதன்மை கண்காணிப்பாளராக நியமனம் செய்யக்கூடாது, அதே போல தேர்வுகளை கண்காணிப்பாளராக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அன்றைய பாடத்துக்கான ஆசிரியராக இருக்கக்கூடாது, அரசு பள்ளி ஆசிரியர்களையே தேர்வு பணியில் ஈடுபடுத்த வேண்டும், தேவைப்பட்டால் மட்டுமே அரசு உதவி பெறும் ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம், இது போன்ற பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்பொழுது கொடுத்திருக்கின்றனர். ஏற்கனவே திருப்பதூர் வினாத்தால் லீக் ஆனச்சு. அடுத்த மே மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பொதுத் தேர்வு மே 5 ஒரு வகுப்புக்கும், மே 6 ஒரு வகுப்பிற்கும், மே 9ஆம் தேதி ஆகிய 3 வகுப்புகளுக்குமே வந்து அந்தந்த தேதிகளில் தொடங்குது. எனவே இந்த நிலையில இந்த போன்ற ஒரு கையேடு வந்து கிட்டத்தட்ட 115 பக்கங்கள் கொண்ட இந்த கையேடு வந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. புகழி தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ். தமிழகத்தில் 10, 11, 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு பணியில் ஈடுபடுவோருக்கான வழிகாட்டுதல்களை தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. ரஞ்சித் வணக்கம். அடுத்த மாதம் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் தொடங்க இருக்கின்றது. எனவே அந்த பொதுத் தேர்வுக்கான முன்னேற்பாட்டு பணிகளை நடத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை சார்பிலே உத்தரவிடப்பட்டிருக்கிறது. தற்போது அந்த வினாத்தாள்களை எப்படி பாதுகாப்பாக வைக்க வேண்டும், அவற்றை அங்கிருந்து பள்ளிகளுக்கு பாதுகாப்பாக எப்படி எடுத்து செல்ல வேண்டும் உள்ளிட்ட விவரங்களை தேர்வுத்துறை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 10, 11 மற்றும் 12 வகுப்பு பொதுத் தேர்வு பணியிலே ஈடுபடுவதற்கான அந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே வினாத்தாள் கட்டுக்காப்பு மையங்களிலே கேமராக்கள் கட்டாயம் பொருத்தப்பட்டிருக்க வேண்டும், அது செயல்பாட்டில் இருக்கிறதா என்பதையும் அவ்வப்போது அதிகாரிகள் சரிபார்க்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் வினாத்தாள்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அறையை சுற்றிலும் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் இருக்க வேண்டும் எனவும், டபுள் லாக் சிஸ்டம் என்ற அடிப்படையிலே இரட்டை போட்டுக் கொண்ட வினாத்தாள்கள் கட்டுகள் பூட்டப்பட்டிருக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த வினாத்தாளினுடைய அந்த பொறுப்பு அதிகாரியாக நியமிக்கப்படக்கூடியவர் ஆர்வம் இருக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். என்று சொன்னால் அந்த வினாத்தாள்களை பராமரிப்பது, அதே போல அவற்றுக்கு பூட்டு போடுவது, முறையாக பாதுகாப்பு விஷயங்களை கவனிப்பது போன்றவற்றை எல்லாம் ஆர்வமான அதிகாரியை தேர்ந்தெடுத்து அவரிடம் அந்த பொறுப்பை ஒப்படைக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விதிகளுக்கு புறம்பாக தேர்வு பணி அலுவலர்களை நியமனம் செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொதுத் தேர்வு மையங்களுக்கு அந்தந்த பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களை முதன்மை கண்காணிப்பாளராக நியமனம் செய்யக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே தேர்வறை கண்காணிப்பாளராக நியமிக்கப்படும் ஆசிரியர்கள் அன்றைய பாடத்திற்கான ஆசிரியராக இருக்கக்கூடிய, உதாரணத்துக்கு தமிழ் பாடம் நடக்கிறது என்றால் தமிழ் பாடத்திற்கான ஆசிரியர் அன்றைய தினம் தேர்வு கண்காணிப்பாளராக அந்த பணியிலே ஈடுபடக்கூடாது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அரசு பள்ளி ஆசிரியர்களையே தேர்வு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் எனவும், தேவைப்பட்டால் மட்டுமே அரசு உதவி பெறும் பள்ளியின் ஆசிரியர்களை நியமித்துக் கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமில்லாமல் பல்வேறு வழிகாட்டுதல்களும் ஆசிரியர்கள் மற்றும் தேர்வுத்துறையிலே பணியாற்றக்கூடிய அதிகாரிகள் போன்றவர்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது. எந்த விதமான சச்சரவுக்கும் இடம் தராமல் நல்ல முறையிலே இந்த பொதுத் தேர்வுகளை நடத்தி முடிக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. நன்றி ராஜேஷ். உங்க